அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஒளிவடிவமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பகுதி பத்தொன்பது இந்த பதிவில் பார்ப்போம் கன இருட்டில் கரடேறியது சூராம்புதர் கைக்கிழித்து காயமானது ஊரல் பானைகளை எத்தி உடைத்தது சாராய அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த தீயை இரு கைகளிலும் அள்ளி சாராய கூட்டாளிகள் மூஞ்சில் வீசியடித்தது தங்கத்துக்கு வாங்கின என் பேரனை எலும்பெடுத்து வரவாடா சொன்ன எடுபட்ட நாயே என்று சின்னுவை விறகு கட்டை எடுத்து விரட்டியது இதெல்லாம் ஒரு பொழப்பு ஒரு பொறப்புன்னு திட்டி சின்னுவின் மூஞ்சிலே காரி துப்புனது பதிலுக்கு அவன் என்னை செவக்கி வளர்க்க தெரியாத நீ ஒரு அப்பநாடான்னு வெலாவில் வெட்டருவா எடுத்து வெட்டுற மாதிரி கேட்டது இதெல்லாம் வருத்தமில்ல பேயத்தேவருக்கு சின்னு கேட்ட ஒரே கேள்விதான் அவர் நெஞ்சில் யாரோ கல்லை கட்டி விட்டது மாதிரி கனத்தது உழுக நிலமில்ல ஒக்கார இடமில்ல கஞ்சி காய்ச்ச காசு இல்லை காய்ச்சி ஊற்ற பொண்டாட்டி இல்லை சாராயங்காய்ச்சாம வேற என்ன பண்ண சொல்ற என்று கேட்டான் சின்னு மூணு முழம் கயிறு முக்கா ரூபா விஷம் ரெண்டுல ஒன்றுமா கிடைக்கல சாராயங்காய்ச்சிற பொழப்புக்கு சாகிறது நான் ஏன் ஜாகணும் புருவ நரைச்சி போன எழுபது வயசு கழட்டு பயனியே ஆத்தால வைத்தியம் பார்க்காம கொண்டுபுட்டு ஆசைப்பட்டவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க உனக்கே அம்புட்டு இருந்தா எனக்கு எம்புட்டு இருக்கும் அவன் கேட்ட கேள்வியில் கோபமெல்லாம் வத்தி போய் விண்டு போன நெஞ்சோடு விம்மி விம்மி அழுது கொண்டு சூறாம்புதர் கிழித்த காயத்தில் கள்ளிப்பால் அடித்து மண் தெல்லி மருந்து போட்டு நடுச்சாமத்தில் வீடு வந்து சேர்ந்தது முதல் பகலெல்லாம் வரப்பு எடுத்து கட்டிவிட்டு வீடு திரும்பி மாட்டுக்கு பருத்தி விதை ஆட்டி கொண்டிருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உள்கூடு அறுத்துக்கொண்டிருந்தது அவன் கேட்ட அந்த ஒரே நேர கேள்வி அழகம்மா நீ இருந்திருந்தா உன் புருஷனை இப்படி ஒரு கேள்வியை ஓ மகன் கேட்டிருப்பானா நடைவாசல் ஓரமாய் வெட்டுக்கட்டையில் வைத்து சோளத்தட்டை வெட்டி கொண்டிருந்தான் தாத்தாவின் பக்கம் முதுகு திருப்பி கொண்டு மொக்கராசு அவன் மூஞ்சியை போலவே வார்த்தையும் இறுகி கிடந்ததால் ஒரு பேச்சும் பேசவில்லை ஒரு நாள் முழுக்க தாத்தா கூட பேசாம இருக்க முடியல யாரோ கடப்பாறையை கழுத்துக்குள் வச்சு அழுத்துன மாதிரியே இருந்துச்சு எதை பேச எப்படி பேச அப்போதுதான் அங்கு எதிர்பாராத விருந்தாளி வந்து சேர்ந்தான் ஒரு ஓரமாய் கட்டை செருப்பை கழற்றி வைத்துவிட்டு நன்றாயிருந்த வேட்டியை மீண்டும் அவிழ்த்து மடித்து கட்டிக்கொண்டு இடுங்கிய கண்களை வீசி ஒரே ஒரு பார்வையில் எல்லாவற்றையும் உள்வாங்கிக்கொண்டு நெஞ்சிலிருக்கும் தயக்கத்தை கண்டு நடை சொல்ல சிரித்தல் என்ற தொழிலையே செய்திராத கருப்பு உதடுகளை இன்னும் இறுக்கமாக்கிக் கொண்டு பருத்தி விதை ஆட்டி கொண்டிருந்த பேயத்தேவரை பார்த்தும் பாராமல் கடந்து தாழ்வாரமடைந்து தோல் துண்டை எடுத்து தரையில் ஒரு அடி அடித்து உதறி உணர்ச்சி இல்லாமல் குத்த வைத்து உட்கார்ந்தான் ஒச்சு வா மாப்ள வாரேன் என்பதற்கு அடையாளமாய் அவன் தலையாட்டினான் செல்லத்தாயி புள்ளையெல்லாம் சுகமா அதுகளுக்கென்ன கிழங்கு மாதிரி கிடக்குங்க வந்தவன் யாரென்று தெரிந்து கொண்டதும் திரும்பி பார்க்காமல் தன் தொழிலில் இன்னும் தீவிரமானான் மொக்கராசு இவன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான்னு தன் புத்தி கெட்ட மட்டும் யோசிச்சு ஒன்றும் புடிபடாத பேயத்தேவர் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் திக்கி திணறி போனார் பாவம் ஏ முருகாயி மாப்பிள்ளைக்கு பால் சுட வச்சு கொண்டாந்து கொடு அவள் அடுப்பில் கூட்டி வைத்த கத்திரிக்காய் குழம்பு சட்டியை எடுத்துவிட்டு ஒரு பழைய சட்டியை கழுவி பால் சுட வைத்தாள் வடைச்ச மனசுக்காரர்களின் பேச்சு என்பதனால் சலசலவென்று பேச்சு வரவில்லை புண்ணாக்கில் எண்ணெய் எடுப்பது மாதிரி இறுகி போன மனசிலிருந்து சொல்லேதும் கசியவில்லை பருத்தி விதை ஆட்டிக்கொண்டே பேச்சை தொடர்ந்தார் பேயத்தேவர் நல்ல நாளும் பொழுதுமா ஒத்தாலா வந்திருக்கீங்க செல்லத்தாய காணோம் மாப்பிள விசேஷம் காதுமடல் பீடியை எடுத்து அதை பின்பக்கம் கடித்து ஒரு சாய்ந்து உள்பையில் கைவிட்டு தீப்பெட்டி தடவி தீக்குச்சி எடுத்து பட்டையில் திடீரென்று உரசி பற்ற வைத்து பீடி கொளுத்தி ஒரு உறிஞ்சி உறிஞ்சி பீடியை மூக்கு சிவக்க வைத்து முதல் புகையை மூக்கு வழி விட்டுவிட்டு பீடி முழுசாய் பற்றி கொண்டது என்பதை முடிவு செய்த பிறகு எரிந்த தீக்குச்சியை வாசலில் சுண்டி எரிந்துவிட்டு இரண்டாம் இழுப்பு தந்த சுகத்தில் வைகுண்டம் கைலாசமெல்லாம் சுத்தி மொக்கராச கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் ஒச்சு அந்த வார்த்தையை கேட்டு வெட்டினானோ கேட்காமல் வெட்டினானோ தெரியாது மொக்கராசு வெட்டிய சோளத்தட்டையில் ஒன்று வெட்டுக்கட்டையை விட்டு எகிரி பறக்க அது கூரை மேலே இருந்த கோழியை போய் அடிக்க அது கெக்கே என்று பயந்து பறந்தது பேயத்தேவர் கொஞ்ச நேரம் வாய்த்திருக்கவில்லை கருமமே கண்ணாயினார் மேல பாசம் வந்துருச்சாக்கோ ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் அப்படித்தான் வச்சுக்கிருங்க வச்சுக்கிறானுமா அப்ப வரலையா ஏதோ ஒன்று கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன் அனுப்ப சொல்றீங்களா கூட்டிக்கிட்டு போறீங்களா குங்குமம் வேற செந்துருக்கம் வேறவா ஆறு வேற நதி வேறையா அனுப்புனாலும் கூட்டிகிட்டு போனாலும் கதை ஒன்று தானே அதேப்படி அனுப்பாமல் கூட்டிக்கிட்டு போக முடியுமா முருகாயை கொண்டு வந்து வைத்த பாலை மோந்து பார்த்து ஒரு வாய் குடித்து ஓரமாய் வைத்தான் தொண்டையை கனைத்து கொண்டு இழுத்திழுத்து பேசினான் ஒச்சு மாமு வேற ஒன்றும் இல்லை சின்ன புள்ள நொய்யி நொய்யின்னு அழுகுது வேலை செய்ய விடுதில்ல ரெண்டு மாடு வேற வாங்கியிருக்கேன் மேய்க்க ஆள் இல்லை நான் ஒத்த ஆளாக உழுது என்னைக்கு கரை செய்கிறது மொக்கராசு வந்துட்டா ஆளும் பேருமா ஆளுக்கு ஒரு வேலையா செய்யலாமில்ல அதுவரைக்கும் பருத்தி விதையை ஆட்டிக்கொண்டே இருந்த பேயத்தேவர் ஆட்டுவதை நிறுத்திவிட்டு இரண்டு கையாலும் தலையில் அடித்து கொண்டார் அவரது கையில் இருந்த பருத்தி விதை மாவு அவர் அடிக்க அடிக்க தலையில் அப்பிக்கொண்டது ஏயா இப்போ கூட அந்த பயலை உன் மகனாக கூப்பிடாம மாடு மேய்க்கிற தனையா கூப்பிடுற அவனை உன் மகனாவும் சேர்க்கல செல்லத்தாயி மகனாகவும் பார்க்கல பண்ணைக்கு இருக்க ஆள் அனுப்புன்னு பகுமானமாக வந்து கேட்குற அவனே வாரேன்னாலும் அனுப்ப மாட்டேன் எந்திரிச்சு போ ஒச்சு எழுந்து கொண்டான் உதறுகிற பாவனையில் துண்டை எடுத்து சுவரில் அடித்தான் பிறகு கீழே குனிந்து பாலை எடுத்து ஒரே மடக்கில் குடித்து முடித்தான் மாமு வீட்டு ஒத்தாசைக்கு ஒரு பொம்பளையை சேர்த்துருக்க காட்டு ஒத்தாசைக்கு ஒரு ஆம்பளை வேணாமா அவனை நீயே வச்சுக்க எகத்தாளமாய் ஒரு நொட்ட சொல் பேசிவிட்டு வழக்கம் போல் வேட்டியை எத்தி உதறி எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு செருப்புகளை சரியாய் போட்டும் போடாமலும் வந்த வேகத்தில் போய்விட்டான் ஒச்சு பேயத்தேவர் மனசு பேதலித்து போனார் இப்படியாகி போச்சே என் பொழப்பு வந்தவன் போனவெல்லாம் என் நெஞ்சில வளச்சி வளச்சி குத்துறானே மகன் என்னடான்னா ஆத்தால கொண்டுபிட்டு ஒரு பொம்பளைய ஆசைக்கு வச்சிருக்கேங்கிறான் மருமக என்னடான்னா ஒத்தாசைக்கு வச்சிருக்கியா ஒரு பொம்பளையன்னு உள்காயம் படுற மாதிரி அடிச்சுட்டு போகிறான் அழகம்மா அடி ஆத்தா நீ இருந்திருந்தா எனக்கு இந்த ஏச்சும் பேச்சும் வந்திருக்குமா முன்னிரவில் வேலையெல்லாம் முடித்து விட்டு அவருக்கு பிடித்த கம்பங்களியை கத்திரிக்காய் குழம்பையும் கூட தள்ளி வைத்துவிட்டு அந்த ரெண்டு பயல்களும் சொன்ன வார்த்தைகள் விழாவை அறுக்க வேதனையோடு இருந்த பேயத்தேவருக்கு அழகம்மாளிடம் ஒப்பு சொல்லி ஓவென்று அழவேண்டும் போலிருந்தது குடல் தொங்கி சரிந்து கிடந்த கயிறு கட்டிலில் கிழிந்த ஜமுக்காலம் விரித்து அழகம்மா இறந்த நாள் முதலாய் அவரது தலைக்கு வைத்து படுக்கும் அவள் புடவையை தேடினார் அது வச்ச இடத்தில் இல்லை இங்கதான வச்சேன் பரணில் தேடினார் பாயை தூக்கி தேடினார் கொடியில் தேடினார் சோள மூட்டைகளை புரட்டி தேடினார் காணலை பச்சை தண்ணி தான் இருந்தாலும் ஆத்தி குடிச்சிருவோம் என்பது போல விரித்த ஜமுக்காலத்தை பிரித்து போட்டும் தேடினார் இல்லை அது எங்கேயும் இல்லை ஏ முருகாயி எங்கம்மா சீலை எந்த சீலை அதான் அழகம்மா சீலை எங்கேயாச்சும் எடுத்து வச்சிருக்கியா தலைக்கு வச்சு படுப்பிகளே அந்த சீலை தானே ஆத்த அழகம்மா கடைசியில் கட்டின சீலை பச்சை சீலை அதே அதே அந்த சீலதே கொல்ல நாள் ஆச்சா ஒரு வீச்சம் எடுத்துச்சு இன்னைக்கு அழுக்கடுக்க தங்கையா பொண்டாட்டி வந்தால்ல சலவைக்கு போட்டு விட்டேன் யாத்தே என் குடியை கெடுத்து புட்டாலே சத்தம் போட்டு கத்தினார் பேயத்தேவர் முருகாயை நெஞ்சிலடித்து பதறி ஓரடி பின்வாங்கினாள் வீச்சம் எடுத்துருச்சா வீச்சம்மா அது அழகம்மா ஆவி அடியம்மா அது கூட அது பேசும் அது கூட நான் பேசுவேன் ராஜாவுக்கு கிரீடம் அம்மா என் தலைக்கு அவ சீழ அதை அடித்து துவைச்சா அதில் ஒட்டியிருந்த அவள் வாசம் போயிருமே இப்ப அது அழுக்கில் கிடக்கோ இல்லை கம்மாயில் துவச்சி காய கிடக்கோ என் ஜாமீன் நல்ல சாமியாக இருந்தால் அது துவச்சிருக்கப்படாது இந்த வாரேன் கயிற்றுக்கட்டிலில் கிடந்த ஜமுக்காலத்தை உதறி எடுத்து பொத்தி கொண்டு ஓடினார் பேயத்தேவர் ஊர்கோடியில் இருந்த சலவை தொழிலாளி தங்கையா வீடு இப்போது தூரமாய் தெரிந்தது பேயத்தேவருக்கு ஒரு மனுஷனை மனுஷனாக காமிக்கிறது ரெண்டே ரெண்டு பேரு தான் ஒருத்த சவர தொழிலாளி இன்னொருத்த சலவை தொழிலாளி இந்த இரண்டு பேரும் மட்டும் இல்லாட்டி மனுஷப் பொழப்பு நாரி போயிரும் நாரி தாடியிலையும் துணியிலையும் சீலப்பேன் பிடிக்க ஆதி மனுஷனுக்கு அடுத்த மனுஷன் நான் தான் கெட்டழிஞ்சி போயிருக்கும் மனுஷ ஜாதி ஆனால் ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் ஒரே ஒரு செலவுக்கார வீடு தான் ஒரே ஒரு சவரக்கார வீடு தான் ரெண்டு பேருக்கும் வருசை கூலி அவங்க பொது வேலைக்காரர்களாக இருக்கிறதுனால வீட்டில் சமையல் கிடையாது வீட்டு வீட்டுக்கும் சாப்பாடு கொடுத்துருவாங்க அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க தங்கையா பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஆள் மூணு தலைமுறையாக கள்ளிப்பட்டிக்கு துணி துவைக்கிற குடும்பம் அவள் மாதிரி செலவை செய்ய எட்டூருக்கும் ஆள் இல்லை கையில் என்ன மாயம் வச்சிருக்கானோ மருந்து வச்சுருக்கானோ சாக்கை துவச்சி போட்டாலும் அவள் கைப்பட்டா கண்ணாடி தான் புருஷம் பொண்டாட்டி மக மருமகன்னு அவங்க வீட்டில் மொத்தம் நாலு உருப்படி நாலு பேரும் நழுங்காமல் தொழில் செய்வாங்க அவனுக்கு சொந்த வீட்டுக்கு பிறகு சொத்து ஏதுறான்னு பார்த்தா மூக்கு வடைச்சி நிற்கிற மூணு கழுதை தான் வீட்டு வீட்டுக்கு அழுக்கெடுத்து பொதி கட்டி கஞ்சி பொழுதுக்கும் கழுதை மேலே ஏற்றி ஓட்டினா நீ முன்னப்போ நான் பின்ன வாரேன்னு ஒவ்வொரு கழுதையாக யோசிச்சு நிற்க இந்தா இந்தான்னு தட்டேத்தி கம்மாய்க்கு கொண்டு வந்து சேர்க்க மத்தியானமாயிரும் பொதியை இறக்கி கழுதைக மூணுக்கும் முன்னங்காலில் தும்பு திரிச்சு மேய விட்டுருவாக தும்பு திருச்சி விட்டால் கழுதைகள் தவி தான் மேய முடியுமே தவிர ஓட முடியாது தும்பு திரிச்சு விடாட்டி ஓடி போயிருங்கிறது ஒரு ஐதீகம்தான் எங்கே போயிட போகுதுக கழுதையை வரட்டினாலும் போகாதுக கழுதையை விட்டால் அவகளுக்கு பழப்பில்லை அவகளை விட்டால் கழுதைக்கு பொழப்பில்லை பொதிய அவுத்து துணிகளை நினச்சி உலர்மண்ணும் சோடாவும் போட்டு லேசாக கமத்துவாக கமத்துன துணிகளை அரை பதத்துக்கு வெயில்ல லேசாக வாட விட்டாத்தான் துணிக வெள்ளாவிக்கு லாயக்காகும் பெரிய மொடாவில் அரைப்பான தண்ணி நெப்பி அடுப்பு கூட்டி அடியில் தீயரிக்கணும் போன ஜென்மத்தில் துணிக புண்ணியம் பண்ணியிருந்தால் விறகடுப்பு இல்லாட்டி செடி செத்ததாம் குப்பை கூலந்தான் கமத்தின துணிகளெல்லாம் மொடாவுக்கு வெளியில் சுற்றி விடிய விடிய அடுப்பெரிச்சா மொடா தண்ணி ஆவியில் எல்லா துணிகளுக்கும் வெள்ளாவி பரவோம் விடிஞ்ச வெள்ளாயை பிரித்து துவைச்சி மஞ்சள் அழுக்கு கருப்பு அழுக்கு செவப்பு அழுக்கு சேர்த்து அழுக்கு எல்லா அழுக்கும் ஆளை விடு போறேன் போறேன்னு போயிடும் ஊர் அடங்கி போன அந்த முன்னிரவில் திண்ணையில் தென்னங்கிடுகு விரித்து ரெண்டு கையை ஒன்று கூட்டி தலைக்கு வைத்து படுத்திருந்த தங்கையா பேயத்தேவரை கண்டதும் எப்பே என்று பயந்து பதறி எழுந்தான் இன்னைக்கு எடுத்த அழுக்கெல்லாம் எங்கப்பா வெள்ளாவில வெந்துக்கிட்டு இருக்காப்பா போச்சாப்பா என் பொழப்பு போச்சாப்பா என்று புலம்பிய பேயத்தேவர் வா போகலாம் என்று லாந்தரை எடுத்துக்கொண்டு அவனை இழுத்துக்கொண்டு கம்மாக்கரைக்கு ஓடினார் ஊருக்குள்ள ஏதோ ஒரு நாய் எட்டுக்கட்டையில் ஊழையிட்டு கொண்டிருந்தது பள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்